சாந்தி. சந்தர்ப்பங்களை வாய்ப்பாக மாற்றும்களை நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய மற்றொரு விடயம், நான் ஒரு இடத்தில் ஆடாமல் அசையாமல் குறிப்பிட்ட நேரத்துக்கு என்னால் அமர முடியும். அதை வைத்து என்னுடைய மன ஒருமைப்பாடு சீராக உள்ளது என்று சிலர் அர்த்தப்படுத்தி கொள்வார்கள். வெளிப்புறத்தில் ஆடாமல் அசையாமல் இருப்பதை வைத்து மன ஒருமைப்பாடை நாங்கள் நிர்ணயிக்க முடியாது. மன ஒருமைப்பாடு என்பது நாங்கள் குறிப்பாக சந்தோஷத்தை எடுத்தால் அந்த சந்தோஷம் சீராக இருக்க வேண்டும். அதே நேரம் பாதகமான சூழ்நிலையிலும் அந்த சந்தோஷம் குலையாமல் இருந்தால் அது சீரான மன ஒருமைப்பாடு என்று பொருள்படும். ஆனால் பௌதீகமாக அமர்வதால் நான் மன ஒருமைப்பாட்டில் உள்ளேன் என்று கூற முடியாது. சந்தோஷத்தை வைத்தும் என்னுடைய மன ஒருமைப்பாட்டை நிர்ணயிக்க முடியும். சந்தோஷமாக இருப்பது உலகத்தில் சிரமமான விடயம் அல்ல. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அந்த சந்தோஷம் குலையாமல் இருப்பதுதான் நான் முயற்சி எடுக்க வேண்டிய விடயம். இந்த முயற்சியில் நான் தேர்ச்சி அடைந்தேனாக இருந்தால் நான் மன ஒருமைப்பாட்டினுள் வந்துவிட்டேன் என்று அர்த்தம். ஒருவேளை பாதகமான சூழ்நிலைகள் என்னை கட்டுப்படுத்தி என்னுடைய சந்தோஷம் மறைமாக இருந்தால், நான் ஐம்புலங்களை வென்ற நிலையில் இல்லை என்ற முடிவுக்கும் வர வேண்டும். அத்துடன் புலன் இன்பங்களின் ஆதிக்கத்தின் உள்ளேன் என்றதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் சாதகமான சூழ்நிலையை விட்டு விலகவும் தேவையில்லை, பாதகமான சூழ்நிலைகளை விட்டு அச்சம் கொள்ளவும் தேவையில்லை. ஆனால் என்னுடைய சந்தோஷத்தை நான் பாதுகாத்தேனாக இருந்தால் அதுவே மன ஒருமைப்பாட்டிற்கு சிறந்த அடையாளமாக அமையும். ஓம் சாந்தி.